அனைவருக்கும் வணக்கம். கற்பம் மரம் செப்பிக்குள் முத்து. இந்த காணொலி வந்து பார்த்தா போனதோட தொடச்சு தாங்க. இந்த ஃப்ளேவர் ஆஃப் லவ் அப்படின்ற புக்கில் இருந்து பார்த்தா சில டைட்டில் மட்டும் நான் பேசுகிறேன்னு சொன்னால, அதில் வந்து பார்த்தா இந்த டைட்டில் ஒன்று, த மோஸ்ட் லவ்விங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. அந்த புக்கில் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஜஸ்ட் பேரண்ட் அண்ட் சில்ட்ரன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து பார்த்தா நம்ம செப்பிக்குள் முத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட கற்பம் மரம்க்கு ஏற்ற மாதிரி ஜென்ரலாக ஆரம்பிச்சாருந்தோம். இணையப்பொறுத்த வரைக்கும் இந்த மோஸ்ட் லவ்விங் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நம்மளோட இணைக்குள்ளார ரிலேஷன் அப்படின்றது வேறு. அது வந்து பார்த்தா பியாண்ட், அது வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளார மட்டும்தான், நம்மளோட பர்சனல் அது, டு த கோர் பர்சனல் அது, அதே இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும். நம்ம சண்டைப்படுவோம், அந்த சண்டை எப்படி முடிச்சுட்டு நம்ம உடனே சேரும்ன்றது நம்மளுக்கு தெரியும், அது நம்மளோட இருந்துட்டு போட்டோம். பட் இந்த மோஸ்ட் லவ்விங் ரிலேஷன்ஷிப் நான் சொல்ல வருது, நம்மளோட கரஸ்பாண்டிங் இணையோட பெற்றோர்கிட்ட நம்ம எப்படி ரிலேஷன் வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணுறோம், பெற்றோர் சிப்ளிங் அவங்களுக்கு நெருக்கமானவர்களோட அவங்களோட சுற்றத்தோட வந்து பார்த்தா எப்படி, முக்கியமாக வந்து பார்த்தா பெற்றோர் அடுத்து சிப்ளிங் எப்படி வந்து பார்த்தா நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்தா ரெண்டு மூணு வார்த்தைகள் மட்டும் அவங்கள்ட்ட வந்து எடுத்துக்கிட்டேன். முதல் விஷயம் வந்து பார்த்தா பேஷன்ஸ், டாலரன்ஸ். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா கொடுத்துருந்தாங்க ஒரு வார்த்தை, மெக்னானிமிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை, பெருந்தன்மை அப்படின்னு வந்து பார்த்தா மீனிங் போட்டிருந்தாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இப்போ லவ் மேரேஜ் அப்படின்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நம்மளோட கரஸ்பாண்டிங் இணையோட பெற்றோர் வந்து பார்த்தா ஒரு பெருந்தன்மையோட தான் வந்து பார்த்தா நம்மளை வந்து பார்த்தா ஏற்றுக்கிறாங்க. இது உண்மைங்க, இது யாராக இருந்தாலும் சரி, அது எதிர் ஒரு காஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு ரிலீஜனாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் அதை என்ன ரெண்டு போட்டுமே, ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டாக இருக்கலாம், எதுனாலுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெருந்தன்மையோட தான் எப்படி யோசிக்கிறாங்க இருக்கிறப்ப, சரி நம்ம பொண்ணு ஆசைப்பட்றாங்க, நம்ம பையன் ஆசைப்பட்றாங்க, சரி நம்ம என்ன பண்ணுறது, நம்ம அவங்களோட ஒத்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒத்துக்கிறாங்க. அதை வந்து பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து பார்த்தா லைஃப்பில் வந்து பார்த்தா நடந்துக்கணும் இருக்கிறப்ப, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மோஸ்ட் லவ்விங் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. ஏன்னா அது வந்து பார்த்தா உங்களுக்கு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். இப்போ நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது வேறு, பட் நம்மளோட இணை அதே மாதிரி நம்மளோட இணையோட அப்பா அம்மாட்ட நம்ம போய் கேட்குறது என்ன பிரச்சனை, இல்லை நம்ம என்ன செய்யணும், இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கப்போ நம்ம போய் கூட நிற்கிறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், ஆறுதலான ஒரு வாரத்தை போதுங்க, மொத்த சூழ்நிலையும் மாற்றப்ப. இது நிறைய பேர் நீங்களே வந்து பார்த்தா பர்சனல் வந்து பார்த்தா அனுபவப்பட்டிருப்பீங்க, ஜென்ரலாக தம்பதியினர்கிட்டயும் வந்து பார்த்தா பேசுவீங்க. ஏன்னா நாளைக்கு இதே நிலமை நம்மளுக்கு வந்துச்சுன்னா இன்றைய தம்பதியினர் அப்படின்றது நாளைக்கு பெற்றோர் தானே. ஸோ அதை வந்து பார்த்தா நம்ம அந்த ஸ்தானத்துலேருந்து வந்து பார்த்தா யோசிக்கணும்ல. ஸோ இது வந்து பார்த்தா எனக்கு தோணதை நான் சொல்கிறேன், இந்த மோஸ்ட் லவ்விங் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இது மட்டும்தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருப்பேன், நன் ஹேஸ் டு ஸ்டே இன் த வேர்ல்டு ஃபார் அவர். இது வந்து பார்த்தா உங்களுக்கே வந்து பார்த்தா அர்த்தம் தெரியும், இந்த உலகத்தில் யாருமே வந்து பார்த்தா நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தா நம்மளோட இணையிட்ட காட்டுற அதே என்பதும் அவங்கள நம்பி இருக்கிறவங்க அவங்களோட சுற்றத்துக்கிட்டே வந்து பார்த்தா கண்டிப்பாக காட்டணும். அதோட பலன் அப்படின்றதும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் இருக்கிறப்ப. அது எனக்கு சொல்ல தெரில, சந்தோஷமாக இருக்கும், இன்டான்ஜிபிள் தான். சில விஷயங்கள் வந்து பார்த்தா நம்ம பேசினா தெரியல, இன்டான்ஜிபிள் மட்டும்தான். அது நம்ம எல்லாத்துக்குமே நடக்கும், சீக்கிரமாக நடக்கும். கிராட்டிட்யூட் ஆல்வேஸ் வின்ஸ். நன்றி.